ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பெனி ஃப்ரம் தமிழ் டிஜிட்டல் டைரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், கேபின் க்ரூ வேக்கன்சி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனல் ஏர்போர்ட் ஜாப்ஸ், ஏர்லைன் ஜாப்ஸ், எப்படி ஏர்போர்ட் ஜாபுக்கு ஜென்யூனான ஏர்போர்ட் ஜாபுக்கு சிங்கிள் ருபீஸ் கூட பே பண்ணாமல் எப்படி அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது, நிறைய ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ், நிறைய பேர் உங்களை ஏமாற்றலாம். ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, உண்மையாகவே இன்டர்வியூஸ்க்கெலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, உங்களோட பர்சனாலிட்டியெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்லாம் நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இண்டிகோ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கேபின் க்ரூ வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கேபின் க்ரூவுக்கு என்னெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் அந்த வேகன்சிஸ்க்கு அப்ளை பண்ணலாம், இந்த வேகன்சி ஜென்யூனான வேகன்சி, இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு இப்போவும். ஸோ அந்த இன்டர்வியூ கால் லெட்டர் வந்த அந்த கால் லெட்டர் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மேபி நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்களுக்கோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், வாங்க உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுதான் கேபின் க்ரூ ஏர்பஸ் இன்டர்வியூ லொக்கேஷன் பெங்களூர். ஸோ இந்த ஜாப், அதாவது கேபின் க்ரூ அப்படிங்கிறது ஃப்ளைட்டில் ஏர் ஹோஸ்டஸ் அப்படின்னு சொல்ல நான் காமனாக சொல்லப்படுறேன், அந்த ஒரு பேரில் தான் இந்த கேபின் க்ரூ வேகன்சிஸ் ஸோ இந்த வேகன்சிஸ் இண்டிகோவோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க. இது போஸ்ட் பண்ணியிருக்கிறது அக்டோபர் 1st இந்த வேகன்சி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு 0 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அக்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹைதராபாத், சென்னை, பெங்களூர், ஸோ இந்தந்த லொக்கேஷன்ஸில் பேஸ் ஆகும். பட் இன்டர்வியூ லொக்கேஷன் பெங்களூரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது, என்னெல்லாம் கேபின் க்ரூக்கு நீங்கள் என்ன யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் இந்தியன் நேஷனல்ஸ், அதாவது ஒன்லி லேடிஸ், அதாவது ஃபீமேல்ஸ். ஸோ பாஸ் வித் இந்தியன் பாஸ்போர்ட், அதாவது இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கிறவங்க, 18 to 27 இயர்ஸ் அந்த ஏஜ் கேப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th+2 எக்ஸாமினேஷன் ஃப்ரம் ரெகனைஸ்டு போர்டர் யூனிவர்சிட்டி. ஸோ இதோட மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th+2 அப்படி தான். ஸோ கம்யூனிகேஷன் ஃப்ளூயன்சி அண்ட் கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹிந்தியும் மஸ்டாக தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷும் மஸ்டாக தெரிஞ்சிருக்கணும். உங்களோட பாடி ஹைட் 155 cm மினிமம் இருக்கணும். வெயிட், பாடி டு பாடி மாஸ் இண்டக்ஷன் ரேஷியோ, அதுவும் உங்களோட வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் தகுந்த மாதிரி இருக்கணும். பாடி மாஸ் இண்டக்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு சார்ட், அது நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சார்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட பாடி மாஸ் இண்டக்ஷன் இருக்கணும். அப்பியரன்ஸ் பாசிட்டிவ், பாடி லாங்குவேஜ் அண்ட் வெல் க்ரூம்டு, நோ டேட்டூ ஷுட் பி விசிபிள் வைல் இன் யூனிஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சர்வீஸ் இண்டஸ்ட்ரிங்கிறதுனால நீங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு பேசஞ்சர்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக நீங்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சர்வீஸ் அந்த ஒரு கேரக்டர் உங்ககிட்ட இருக்கணும். அது போக டேட்டூஸ் எங்கேயுமே இருக்கக்கூடாது விசிபிளாக, அதாவது நீங்கள் யூனிஃபார்மில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் கையிலையோ இல்லை எங்கேயாவது உங்களோட டேட்டூஸ் வந்து விசிபிளாக இருக்க மாதிரி நீங்கள் டேட்டூஸ் போட்டிருக்கக்கூடாது. இதுதான் மினிமம் எலிஜிபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன் திஸ் அசஸ்மெண்ட் டே த கேண்டிடேட் மஸ்ட் பி கம் வெல் ப்ரிப்பேர்ட் வித் கம்ப்ளீட் நாலேஜ் ஆஃப் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கேபின் க்ரூப் ப்ரொஃபைல். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். Dress code for the interviews, half sleeve shirt, knee length well fitted skirt, அதாவது நீங்கள் ஷர்ட் ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் தான் நீங்கள் இன்டர்வியூக்கு போட்டிருக்கணும். நீ லென்த்தோட ஸ்கர்ட் மட்டும்தான் போடணும், நீங்கள் சுடிதாரோ சாரியோ எந்த விதமான அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே போடக்கூடாது. ஸ்கின் கலர் ஸ்டாக்கிங்ஸ், ஸ்டாக்கிங்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்டாக்கிங்ஸ் வந்து ஸ்கின் கலர் தான் போடணும், பிளாக்கோ ப்ளூவோ போடக்கூடாது, ஸ்கின் கலர் ஸ்டாக்கிங்ஸ் மட்டும்தான் நீங்கள் போட்டு போகணும். வித் நோ மேக்கப், நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு போகும்போது கேபின் க்ரூ இன்டர்வியூக்கு போகும்போது வித் நோ மேக்கப் எஸ்பெஷலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம், வித் நோ மேக்கப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹவர் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் டு டேக் அடிக்குவேட் ப்ரிகாஷன்ஸ் அகேன்ஸ்ட் எனி அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மஸ்ட்டாக உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கணும், நீங்கள் பாஸ்போர்ட் கேரி பண்ணணும், பாஸ்போர்ட் ஒரு பேன் கார்டு நீங்கள் கேரி பண்ணலாம். கேண்டிடேட் மஸ்ட் கேரி 2 passport size ஃபோட்டோகிராஃப்ஸ், சாஃப்ட் காப்பி ஆஃப் அலாங் வித் 1 hard copy ஆஃப் அப்டேட்டட் ரெஸ்யூம், அதாவது சாஃப்ட் காப்பி உங்ககிட்ட இருக்கணும், 1 printout ஆஃப் அப்டேட்டட் ரெஸ்யூம் உங்கள் கையில் இருக்கணும். 10th
plus 2 mark sheet from a recognized board of university, other PAN card and passport. அப்படின் குடுத்திருக்காங்க. So, இந்த details, இந்த documentsல நீங்க interview போகும்போது நீங்க எடுத்துட்டு போகணும். Candidates are requested to wear mask at all time. நீங்க வந்து உங்களோட mask நீங்க all time wear பண்ணணும் நீங்க interview போகும்போது. So, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. So, இந்த மாதிரி job eligibility என்ன, நீங்க என்னெல்லாம் job படிச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so இந்த ஏரியால கொடுத்திருக்காங்க. Job responsibilities அப்படின் கொடுத்திருக்காங்க. So, இதை நீங்க படிச்சு பார்க்கலாம். நான் ரொம்ப ஸ்லோவா தான் நான் மூவ் பண்றேன். So, நீங்க இந்த வீடியோவை பாய்ஸ் பண்ணி கூட இதை ஜாப்ஸோட டீட்டெயில்ஸ் நீங்கள் படித்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ஜாப் வந்து எப்போ வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னா, ஆன்லைனில் இருக்க போகுது அப்படின்னா, ப்ளீஸ் நோட் திஸ் மேண்டட்டரி டு அப்ளை ஆன்லைன் பிஃபோர் அப்பையரிங் ஃபார் த இன்டர்வியூ. கேண்டிடேட்ஸ் வில் ரிசீவ் ஆல் இன்டர்வியூ ரிலேட்டட் கம்யூனிகேஷன் ஆன் இமெயில் ஐடி ஷேர்ட் ஆன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் ஐடியில் தான் உங்களோட ஜாப் ரிலேட்டடான எல்லா கம்யூனிகேஷனுமே உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி க்ளோஸ்ட் ஆன் 4th October 2021 at 10 AM அப்படினு கொடுத்திருக்காங்க. So 4th October 10 AM க்கு இந்த ஃபார்ம், இந்த அப்ளிகேஷன், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணப்படும். So நீங்க இந்த வீடியோவை 4th October க்கு அப்புறம் நீங்க பாக்குறீங்கனா கண்டிப்பா இந்த லிங்க்ல கண்டிப்பா இந்த வேகன்சி இருக்காது. So 4th October 10 AM குள்ள நீங்க இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணோம். இதுல அப்ளை பண்ணும்போது நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்கு. So அது என்னன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். First name உங்களோட first name கொடுங்க. Middle name உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்க அது என்ன வேணா கொடுங்க, நீங்க அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு இப்போ பிரியான் மட்டும்தான் நேம் இருக்குன்னா நீங்கள் பிரியான் மட்டும் கொடுங்க. லாஸ்ட் நேமில் உங்கள் அப்பா பேர் கொடுங்க. உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைனா இங்கே ஜீரோன்னு கொடுத்துருங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே ஜீரோன்னு கொடுத்துருங்க. நாட் அப்ளிகபிள் ஃபார்மேன்னு கொடுத்துருங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து அது கிரே கலர் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ வந்து கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு, இப்போ கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருங்க. உங்களோட ஃபோன் நம்பர், உங்களை அப்டேட்டட் ரெசியூம் இன் PDF ஃபார்மேட்டில் இங்கே கொடுங்க. ரெசியூம் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ரெசியூமோட நெக்ஸ்ட் பேஜ், நீங்கள் சாஃப்ட் காப்பியாக நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ரெண்டு பேஜாக நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களோட ரெசியூமாக இருக்கணும், அந்த செகண்ட் பேஜ் உங்களோட ரெசியூம் இருந்தால் கூட பரவாயில்ல, பட் லாஸ்ட் பேஜில் உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ஃபுல் லெக்லேருந்து உங்களோட ஹெட் வர தெரிகிற மாதிரி ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி தான் நீங்கள் இந்த மாதிரி கேபின் க்ரூ வேகன்சிக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதோட எண்ட் ஆஃப் த அந்த ரெசியூம் அந்த ஃபோட்டோ வந்து மஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் உங்களோட ஹைட், உங்களோட வெயிட், ஸோ ஜெண்டர் மேல் ஃபீமேல், டேட் ஆஃப் பர்த், டூ ஹாவ் அ பேன் கார்டுன்னு கேட்டிருக்காங்க. பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு கொடுங்க. நேம் ஆஸ் ஆதார் கார்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. பாஸ்போர்ட், டூ ஹாவ் அ பாஸ்போர்ட்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னு இல்லைன்னு கொடுங்க. பாஸ்போர்ட் இஷ்யூ டேட், ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாஸ்போர்ட் இஷ்யூ இஸ் ஆஃப்டர் 1st January 2016 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை உங்களோட பாஸ்போர்ட் 2016 முன்னாடி டெலிவர் பண்ணனதா இஷ்யூ பண்ண பாஸ்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எதுன்னு பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அதோட எக்ஸ்பைரி டேட் இங்கே கொடுங்க. ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர்ஸ் நேம் கொடுங்க. மதர்ஸ் நேம் கொடுங்க. பேரண்ட் கார்டியன், அவங்களோட ஃபோன் நம்பர் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரெஃபர்ட் லொக்கேஷன் டு அப்பியர் ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொல்கத்தா ஆர் பெங்களூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெங்களூர், சென்னை அந்த ஏரியாவில் இருக்கவங்க பெங்களூர் கொடுங்க. நெக்ஸ்ட், ஹவு டிட் யூ நோ அபவுட் திஸ் கேபின் க்ரூ இன்டர்வியூ அப்படின்னு கேட்டாங்கன்னா, இண்டிகோ கரியர் வெப்சைட் அப்படின்னு கொடுங்க. தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. இண்டிகோ கரியர் வெப்சைட், நீங்கள் இண்டிகோ கரியர் வெப்சைட்லேருந்து தான் நீங்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறது. இண்டிகோவோட ஒஃபிஷியல் கரியர் வெப்சைட், ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நெக்ஸ்ட், அகாடமிக், உங்களோட எஜுகேஷன் டீடெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணி கொடுக்கணும். ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அஸ் அ கேபின் க்ரூ ஒன்லி, உங்களுக்கு கேபின் க்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை கொடுங்க. உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைனா நாட் அப்ளிகபிள் ஃபார்மிங், நாட் அப்ளிகபிள் ஃபார்மிங், நாட் அப்ளிகபிள் ஃபார்மிங் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்கே ஜீரோனும் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிறது சிப்ளிங், பிளட் ரிலேஷன், ஒர்க்கிங் வித் இண்டிகோ அஸ் அ கேபின் க்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே யாரும் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் ஜீரோ கொடுத்துருங்க. இங்கேயும் நில் கொடுத்துருங்க, ஜீரோ கொடுத்துருங்க. இங்கே பேஸ்லைன் ஜீரோ கொடுத்துருங்க. இன்டர்வியூ ஹிஸ்ட்ரி வித் இண்டிகோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணி, இது ஆப்ஷனல், இந்த ஆப்ஷனல் கொடுக்கறது மட்டும் நீங்கள் எதுவுமே கொடுக்காமல் ஜீரோ கொடுக்காம நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் ஆப்ஷனல் கொடுக்காத எல்லாமே நீங்கள் அட்லீஸ்ட் ஜீரோவாக நீங்கள் என்டர் பண்ணணும். டூ ஹாவ் எனி விசிபிள் டாட்டு ஆர் ஸ்கேர், டூ யூ சஃபரிங் ஃப்ரம் எனி க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது க்ரானிக் டிசீஸ் இருந்துச்சுன்னா எஸ்என் கொடுங்க, இல்லைன்னு கொடுங்க. ஸோ எஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி டீட்டெயிலான ஒரு ப்ரீஃப் டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கலன்னா கொடுக்கல, இல்லாட்டி வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட், ஹாவ் யூ பீன் கன்விக்டட், அதாவது நீங்கள் ஏதாவது அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, தவறு ஏதாவது மிஸ்டேக் பண்ணி நீங்கள் அரெஸ்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு ஹாவ் எவர் ஸ்டேட்
அவுட் ஆஃப் இந்தியா மோர் தென் சிக்ஸ் மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இந்தியா விட்டு நீங்கள் வெளியே சிக்ஸ் மந்த்துக்கு மேலே நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்னு கொடுத்து அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஹவ் யூ பீன் ஒர்க்டு வித் ஹவ் யூ ஒர்க்ட் வித் இன்டர் குளோப் என்டர்பிரைசஸ் ஆஃப் எனி என்டிட்டி பிஃபோர், அதாவது இண்டிகோவில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நோன் கொடுத்துருங்க, எல்லாமே ஆப்ஷனில் தான் இருக்குது. நோன் கொடுத்துருங்க. ஆர் யூ இதுவும் நாட் அப்ளிகபிள் ஃபார் மீன் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் எனி ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இண்டிகோவில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா நாட் அப்ளிகபிள் ஃபார் மீன் கொடுத்துருங்க, அதுவும் போய்டும். உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்து அக்ரி கொடுத்து சப்மிட் கொடுங்க. இவ்வளோதான். ஓகே கைஸ், இதுக்கு நிறைய பேர் இந்த ஜாப் அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் மைட் பி உங்களுக்கு வந்து ஃபேக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். நீங்கள் 1500 ருபீஸ் பே பண்ணுங்க, 2500 ருபீஸ் பே பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய ஜாப் ஃபேக் ஜாப் அப்ளிகேஷன்ஸ் வரலாம். எந்த ஒரு ஏர்லைனுமே சிங்கிள் ருபி கூட உங்ககிட்ட சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், எந்த ஒரு ஏர்லைனுமே உங்ககிட்ட சிங்கிள் ருபி 1 ருபி கூட உங்ககிட்ட சார்ஜ் பண்ணவே மாட்டாங்க ஜாப்க்காக. யாராவது உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, நான் வேலை வாங்கி தரேன் உங்களுக்கு, நீங்கள் வந்து எனக்கு ஒரு 5 lakh பே பண்ணுங்கள், 3 lakh பே பண்ணுங்கள் அப்படின்னா அது வந்து ஃப்ராட். கண்டிப்பாக அவங்க வந்து வேலை வாங்கி கொடுக்கவே முடியாது. ரெஃபரன்ஸ்லாம் இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கெலாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட லாங்குவேஜ், உங்களோட க்ரூமிங் ஸ்கில்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர நீங்கள் பணம் கட்டி எல்லாமே எங்கேயுமே ஜாயின் பண்ண முடியாது. ஸோ உங்ககிட்ட ஈவன் ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் கூட நீங்கள் யோசிக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிறதுக்கு நிறைய ஃப்ராட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. உண்மையாகவே எப்படி ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கேபின் க்ரூ வேகன்சிக்கு ஜென்யூனான கால் லெட்டர் எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் நிறைய உங்களோட வேகன்சி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஆல்ரெடி இந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் நிறைய மெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நிறைய பேர் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணி இன்டர்வியூ கூட நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ வரைக்கும் நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ ஜென்யூனான வேகன்சிஸ் ஈவன் நீங்கள் சிங்கிள் ருபி கூட பே பண்ணாமல் எப்படி ஏர்லைன் ஜாப்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் எல்லாம் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஜாப் தேடிட்டு இருக்கிற கேபின் க்ரூ ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கனவோடு இருக்கிற நிறைய பேருக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபேமிலிஸ்லேயும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயும், உங்களோட காலேஜ் மேட்ஸ், உங்களோட ஸ்கூல் மேட்ஸ் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். Okay guys, thank you for watching this video. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்களோட டவுட்ஸ் அண்ட் உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ஸ்ல கேட்கறதுக்கும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு ஜாப் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.